நீங்களா நாங்களா ஆண்களா பெண்களா ஒரு சுவாரஸ்யம் மிகுந்த ஆராய்ச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்துரையாட வந்திருக்கிற உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிட்டுக்குருவியோட சத்தம் கேட்டுத்தான் நாமெல்லாம் கண்ணு முழிச்சு பொழுது விடிஞ்சிருச்சுன்னு எழுந்திருச்சோம். உங்களில் யாராவது சமீப காலத்தில் சிட்டுக்குருவியோட சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? இல்லை. எவ்வளவு வேகமாக நாம் விஞ்ஞானத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோமோ அதை விட வேகமாக இயற்கையை இழந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இயற்கை மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மனித உறவுகளையும் இழந்துக்கிட்டு இருக்கோம். கூட்டு குடும்பம்ங்கிற ஒரு விஷயமே இப்போ நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நாம தான். கூட்டு குடும்பமா? பிரைவசி போயிடும் சார். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் இருக்கு சார், அதுல ஒருத்தர் மட்டும் சம்பாரிச்சு மத்தவங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அதனாலதான் எப்பவுமே நீ என்ன வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சண்டையிலயும் விரட்டுறியா? நீ யாருமா? நான் அவரோட வைஃப் சார். வீட்டுல சமைக்கிறதே இல்ல சார். ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல் சாப்பாடு, வாஷிங் மிஷின் இருக்கு, துணி தோக்க அழுப்பு பட்டுட்டு வாரம் ஒரு புது துணி வாங்குறா. அது பரவாயில்ல, அவன் ஜட்டையை கூட துவக்க மாட்டான். ஒரு வாரத்துல வேணும் தமிழ் பார்ட்டி, வெள்ளி இங்கிலீஷ் பார்ட்டி, சனி வீக்கெண்ட் பார்ட்டி. கல்யாணம் மட்டும் வேணுமா, குழந்தை வேண்டாமா? ஏன்னு கேட்டா அழகு போயிடுமா? குழந்தை மட்டும் வேணுமா, ஆனா குழந்தைய பாத்துக்க மாட்டாங்களா? எல்லாம் நாங்க தான் செய்யணுமா? நல்லா இருந்த முடிய பியூட்டி பார்லருக்கு போய் வாரத்துக்கு 3 தடவை கலர் அடிச்சா, இப்ப முடி கொட்டுதுன்னு டாக்டருக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கா. குடிச்சா நல்லபடியா பேசுறான் சார், தெளிஞ்சா விழுந்து புடுங்குறான் சார். நம்ம ஊர் கலாச்சாரம் பட்டு புடவை, அதை கட்ட அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. நாங்களாவது இன்னைக்கு புடவை கட்டியிருக்கோம், அவங்கள யாராவது வேட்டி கட்டியிருக்காங்களா? கல்யாணத்து அன்னைக்கு தவிர எங்களை யாரும் வேட்டி கட்டுறது இல்லை. என்னன்னு சரியான தூங்க இவர் மட்டும் என்னவா, காலையில சீக்கிரம் ஜாகிங் போகணும்னு சொல்லுவான், 9 மணி வரைக்கும் தூங்குவான், அப்புறம் எழுந்து கண்ணாடி முன்னாடி தொப்ப விழுந்துருச்சுலன்னு பெனாத்துவான், அதுக்கப்புறம் குளிக்க போனா காக்கா குளியல் பாதி உடம்பு நினைஞ்சே இருக்காது. சரியான சோம்பேறி சார். ஆம்பளைனா அப்படிதான் இருப்போம். ஹலோ, நான் உன்னை விட அதிகமா சம்பாதிக்கிறேன். அந்த திமிரு தான் சார். ஆமா, இவர் வடிச்சு வடிச்சு கொட்டினதை சாப்பிட்டு திமிரு அதிகமாயிருச்சு. ஆமா, நீங்க தான் ஒரு நாள் ஆக்கி போட்டீங்களே கம்மங்களி, அது சாப்பிட்டு நைட் எல்லாம் வயித்த வலி சார், ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு சார். வேணா அவகிட்டே கேளுங்க. அப்ப கம்மங்களி நல்ல உணவு இல்லைங்கிறீங்களா? நான் அந்த ஃபுட்டை சொல்லல, தயார் பண்ண தெரியலன்னு சொன்னேன். அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாது. எப்ப பார்த்தாலும் ஒரு அடி ஸ்டூல கால கட்டிக்கிட்டே நடக்கறாங்க. ஸ்டூல ஹை ஹீல்ஸ். ஓ, நான் ஷார்ட் தான், ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கேன். இவரே எந்திரிச்சு நடக்க சொல்லுங்க, செப்பல் மாதிரி நடப்பான். சவட்டு கால ஓட்டல் சார், திருட்டத மடிச்சிட்டு வந்து பக்கத்துல படுக்கறான், நாத்தம் தாங்க முடியல சார். என்ன இவங்க இவ்வளவு சொல்றாங்களே, இவங்க குளிச்சு எத்தனை நாள் ஆகுதுன்னு கேளுங்க. பக்கத்துல போனா ஒரே நாத்தம், அதை மறைக்க ஒரு நாத்தம் பிடிச்ச பெர்ஃபியூம் வேற, ரெண்டு நாத்தமும் தலைய சுத்துது. என் பின்னாடி நாயா சுத்தினப்ப நார்ல, இப்ப என் பக்கத்துல வந்தா நார்தா? சும்மாதான். ஹேய் சாரி காவேரி, சாரி அடி மீன். ஓய் மூடு. பாருங்க, இவங்க நீயா நானான்னு சண்டையை போட்டுக்கிட்டு பாதியிலே எழுந்திருச்சு போயிட்டாங்க. நீ நான் நினைக்காம நாமன்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகளே வர வாய்ப்பு இல்லை. இந்த பிரச்சனை அவங்க கிட்ட மட்டும் இல்லை, நமக்கிட்டே இருக்குது. இதை நாம ஒவ்வொருத்தரும் சரி செஞ்சிட்டோம்னா இந்த சமூகத்தை நாம மாத்த வேண்டியதில்லை, அது தானா மாறும். கவரி நில்லு, என்கிட்ட வராத, உன்னை பார்த்தால எரிச்சலா இருக்கு. அங்க நடந்தது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம், அவங்களுக்கு அது ஒரு பிசினஸ். நான் கூட உங்ககிட்ட அங்க விளையாட்டுக்கு தான் பேசுறேன். என் மனசை காயப்படுத்தி பாக்குறது உனக்கு என்டர்டெயின்மெண்ட், அவங்களுக்கு பிசினஸ். இல்ல காவேரி, தப்பா எடுத்துக்காத, சாரி. சீ, எதுக்கு எடுத்தாலும் சாரி 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 தவிர உனக்கு வேற எதுவுமே வராதடா. கொஞ்சம் மரியாதையா பேசு. இப்ப உனக்கு கோவம் வருதுல்ல? இது எத்தனை வாட்டி அசிங்கப்படுத்திருக்க, உனக்கு பிடிக்குமேனு கம்மங்களி பண்ண, வீட்டுக்காரங்க குழந்தைங்க முன்னாடி என்ன இவ்வளவு அசிங்கப்படுத்தின, நீ மட்டும் விடிய விடிய என்ன வீட்டுக்கு வெளியே காக்க வைக்கல, கொசு கடியிலயும் நாய் சத்தத்துல எவ்வளவு கஷ்டப்பட்ட தெரியுமா? தெரியும். வீட்டுக்காரங்க வந்து எழுப்பின பிறகுதானே ஐயாக்கு விடிஞ்சதே தெரியும். நமக்கு ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல சேர்ந்து பார்ட்டி வச்சப்ப ஒரு 5 நிமிஷமா இருந்தியா? நீ குடிப்ப கூத்தடிப்ப, நான் உன் கூடவே இருக்கணுமா? இப்ப ப்ரோக்ராம்ல நடந்த சண்டைய என்னோட அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் பாத்துருப்பாங்க? நீ பேசினது பார்த்து நான் ஏதோ ராட்சசன் தானே நினைப்பாங்க? நான் மட்டும் பேசின, நீ என்ன பேசின, உன்னால தானே பேசின. ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. நீ சொல்லி நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல. பா, சரியான அடங்காப்பிடாரி. உனக்கு அடங்கி போனுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. இவெல்லாம் அப்பா அம்மா பேச்ச கேட்டிருந்தாதான் என் பேச்ச கேப்பா. அவன் சொன்ன பல்ல உடைச்சிருவேன். இனிமே உன் கூட இருக்கிறதே வேஸ்ட். எஸ், அதேதான் நானும் சொல்றேன், உன் கூட இருக்கிறது அதை விட வேஸ்ட். ஓ ஷட் அப், யூ ஷட் அப்.